லே ஹோம்வொர்க் முடிச்சியா? நான் முடிக்கலல, நீ முடிச்சியா? லே நானும் முடிக்கலல, இன்னைக்கு நம்மளுக்கு அடி கன்ஃபார்ம். லே பாத்துக்கலாம்ல, நான் ஹோம்வொர்க் எல்லாமே முடிச்சிட்டேன். பாவம் இவனுக்கு அடி வாங்க போறானுங்க. குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். குட் ஆஃப்டர்நூன் மேம். ஸ்டூடெண்ட்ஸ், தோஸ் ஹூ டிட்ன்ட் சப்மிட் தி டுடேஸ் ஹோம்வொர்க், ஸ்டாண்ட் அப். மிஸ் மிஸ் லே யாரு ஹோம்வொர்க் முடிக்கல? நேத்து எனக்கு உடம்பு சரியில்லை மிஸ், அதான் மிஸ் நான் எழுதல. லே கொரோனா கஷ்டத்தில் வந்து உனக்கு எழுதுறதுக்கு இல்லை உனக்கு. லே அடுத்த நீ எவ்வளோ முடிக்கல மிஸ்? நேரத்தை எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் தாங்க மிஸ், அதான் மிஸ் முடிக்க முடியலை. இன்னும் காலையில் வரும்போது அப்படி உங்கள் பாட்டியை பார்த்தேன், வெளியே வந்து வித்தில் தள்ளிட்டு இருக்கு, போய் சொல்லாதல. லீடர் ஸ்டாண்டப் மிஸ். இதுக்கு மட்டும் லீடர் எங்கன்னு கேட்ட உடனே எந்திரிச்சிருவோம். நீ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியாமா? எஸ் மிஸ். பக்கத்து கிளாஸ் ரூமில் போய் ஸ்டிக் வாங்கிட்டோமா? கோ கோ. ஆ ஓகே மிஸ். லே எனக்கு ரெண்டு இருக்க கையும் உடைக்க மாட மாட்டேன், பொய்யில் பேசிகிட்டு இருக்கிற பொய். ஆ ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப் இலக்கணம், மே கமின் இலக்கணம். எஸ் மா கமின். மிஸ் ஸ்டிக்கு கேட்டாங்க மிஸ். ஸ்டிக்கை கொண்டு போய்ட்டு அப்படியே கொண்டு வந்துடணும் சரியாம்மா? ஆ ஓகே மிஸ். இந்தா லே நம்மளுக்கு இன்னைக்கு அடி கன்ஃபார்ம். லே பக்கத்து கிளாஸில் கம்பி இருக்கு, அதில் பார்த்துக்கலாம்ல. மிஸ் ஸ்டிக்கு மிஸ் கொடுமா. இவளுக்கு மட்டும் எப்படி தான் இவ்வளோ பெரிய கம்பு கிடைக்குமோ? லே ரெண்டு பேரும் கை காமிக்கிறேன், நீங்கள் பொய்ய சொல்லக்கூடாது, அதில் இருந்து அடியை வாங்கிட்டு கை காமிக்கிறேன். நாலு எழுது ஹோம்ஒர்க்கை ஒழுங்காக முடிச்சுட்றோம், கை காமிக்கிறேன். நல்ல சரி, ஒரு நாள் நீ மாட்டும் போது அப்போ உனக்கு தெரியும். பெரிய பெரம் எடுத்து மிஸ்ஸுக்கிட்ட கொண்டு கொடுக்க பாரு. வெல்கம் பேக் டு அவர் சேனல் நண்பா நண்பிகளே. நம்ம சேனல் வந்து நார்மலாக ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டுட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ வந்து 1 மினிட்டுக்குள்ளே தான் இருக்கும், என்னால் ஒரு சில வீடியோ வந்து 1 மினிட்டுக்கு உள்ள வந்து கட் பண்ணி என்னால் கொண்டு வர முடியலை, அதனால தான் நான் நார்மல் வீடியோ போட்டுட்டுருக்கிறேன். நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவங்க வந்து உள்ள வந்து இங்கே நார்மல் வீடியோவும் பாருங்கள். ஆனால் 5 to 6 கண்டிப்பாக வந்துடும். இன்றைக்கி தான் கொஞ்சம் லேட் ஆகுது, ஏன்னா இங்கே கொஞ்சம் நல்லா மழை பெய்யுது, ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூடியூப்பில் வந்து என்னோட நேம் வச்சு நிறைய அக்கௌண்ட் இருக்குது, அது எதுவுமே என்னோட அக்கௌண்ட் இல்லை. நான் இப்போ வீடியோ போடுற இந்த ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் என்னோட அக்கௌண்ட், இதை இது மட்டும் தான் நம்மளோட சேனல். மற்றபடி இருக்கிற வேறு சேனல் எதுவுமே என்னோடது இல்லை. நிறைய பேர் கேட்குறீங்க அதுவும் உங்களோட தான், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க என்னோடது எடுத்து, அது யாருன்னு என்னன்னு எதுவுமே எனக்கு தெரியலை. ஆனால் இது மட்டும்தான் நம்மளோட சேனல். அண்ட் நம்ம சேனலுக்கு வந்து வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க, கீப் சப்போர்ட்டிங். அண்ட் நான் வந்து வேறு நாட்டுக்காரன் அப்படிலாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் தமிழ்நாட்டுக்காரன் தான், தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் நாகர்கோயிலில் தான் இருக்கிறேன். நாகர்கோயிலில் எந்த இடம்லாம் சொல்கிறது நல்லதில்லை, நாகர்கோயிலுக்குள்ளே தான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவரை பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக போட்ட 1-2 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து நான் அவங்களை காப்பி பண்ணிக்கிறேன், எங்களை காப்பி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நான் யார் காப்பி பண்ணி வீடியோ போட்டேன்னு அந்த வீடியோட லிங்க் இருக்கணும், அதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிருங்க கமெண்டில். பிகாஸ் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹேட் ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நானே வந்து அவங்களை காப்பி பண்ணாமலே தான் நான் பண்ணிட்டுருக்கிறேன். அவங்க ஏன்னா வந்து அவங்க பண்ணுற வீடியோ எல்லாமே நிறைய பார்த்துருக்கிறேன், பார்த்துட்டு அவங்க கண்டென்ட்டில் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரீசெண்டாக போடுற வீடியோ எல்லாமே நான் பார்த்துட்டு தான் நான் பண்ணிட்டுருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் அவங்களை காப்பி பண்ணுறேன், எங்களை காப்பி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா இல்லாதவங்க தான் இருக்குன்னு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து என்னோட ஒரு பெரிய பெரிய ரிக்வஸ்ட், நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் நான் உங்களை காப்பி பண்ணிக்கிறேன் அப்படின்னு, அப்போ எனக்கும் தெரியும்ல நான் உங்களை காப்பி பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த ஒருக்காக தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குள்ள வந்து நிறைய கேள்விகள் இருக்கும், அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோ வந்து அதை எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கூடிய சீக்கிரம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோ வரும், கொஞ்சம் லென்த் வீடியோ வரும், நீங்கள் இது இப்போ போல் இன்னும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஆல் யுவர் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை.